Hi, hello friends. Welcome to our channel. நிறைய பேர் இதயத்துல நீங்க இருக்கீங்க. நீங்க இந்த பலூனை வந்து யாருக்கு தர நினைக்கிறீங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல நம்ம அஸ்வின்ட்ட கேக்குறாங்க. அதுக்கு அஸ்வின் என்ன பதில் சொன்னார் அப்படினா இந்த ஹார்ட்டின் பலூனை ஃபர்ஸ்ட் நான் என் அம்மாக்கு தான் தருவேன். நான் என் அம்மாக்கு இதுவரைக்கும் எதுவுமே செஞ்சது இல்ல. இதுக்கு அப்புறமும் ஏதாவது செய்வேனா அப்படின்றது தெரியல. சோ அதனால இந்த பலூனை வந்து ஃபர்ஸ்ட் நான் என் அம்மாக்கு தான் தருவேன் அப்படினு சொல்லி சொல்லிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா குக் வித் கோமாளி டீம்ல மூணு பேர் ஏதாவது அந்த செட்டில் இருக்க ஏதாவது ஒரு மூணு பேருக்கு நீங்க இந்த ஹார்டின் பலூன் தரணும் அப்படின்னா யாருக்கு தருவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம அஸ்வின் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து ஷக்கிலா மேம்க்கு தான் தருவேன். ஷக்கிலா மேம் என்னை வந்து இது வரைக்கும் கண்டஸ்டன்டாவே பார்த்தது கிடையாது. அம்மாவா நிறைய விஷயம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷக்கிலா மேம்க்கு தான் தருவேன். செகண்ட் வந்து ஷிவாங்கி, நம்ம அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தா நம்ம ஷிவாங்கிக்கு தான் தருவேன். அந்த பொண்ணு தான் வந்து என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆக்குனது. அந்த பொண்ணு தான் நான் பேசவே மாட்டேன் அப்படின்றத வந்து உடைச்சது. அந்த பொண்ணு தான் வந்து அதை பிரேக் பண்ணது. எல்லாருமே சொல்லுவாங்க என்ன இவரு இந்த பேசவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேசவே மாட்டேன்றேன் அப்படின்ற அந்த இதை வந்து பிரேக் பண்ணது வந்து நம்ம ஷிவாங்கி தான். நம்ம ஷிவாங்கி தான் வந்து என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்டா நம்ம குக் வித் கோமாளி செட்ல வந்து கனி அக்காக்கு தருவேன். கனி அக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். எனக்கு மட்டும் இல்லை, அந்த செட்ல இருந்த எல்லாருக்கூடியுமே வந்து ரொம்ப ஸ்வீட்டா அவங்க இருப்பாங்க. ஸோ தேர்டா வந்து நான் இதை கனி அக்காக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.